கணவனை பிறரோடு ஒப்பிடு. அவருடைய சேலரி அவ்வளோ இருக்குங்க, ஏங்க நீங்கள் இவ்வளோ சேலரி வாங்குறீங்க? அவரை விட நல்ல திறமையாளையாக இருக்கீங்க, நீ ஏன் நீங்கள் அவனமாக நடந்து கொள்ளலை? அவர் அவர் மனைவிக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, இப்போ சேலரி வந்த உடனே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இல்லை இல்லல்லா, இந்த ஒப்பீட்டல் கணவனுடைய கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்பட்டு. கணவன் தான், அவன் தான் ராஜா இந்த உலகத்திலேயே, இந்த உலகத்திலேயே அவன் தான் எனக்கு ராஜா, அவனை விட யாருமே கிடையாது என்பது போல் அவனை உணர வைக்க வேண்டும். எனக்கு மிக பிடித்தமானவர் இந்த உலகத்தில் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் பிறகு என்னுடைய கணவன் தான். அதை உணர வைக்க வேண்டும் எல்லா முறைகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும். நீங்க அவரை கீரை தள்ளிட்டு வேறால மேல உயர்த்தி பார்த்தீங்க, பிரச்சனைகளும் குழப்பங்களும் அங்குதான் ஆரம்பமாகும். எட்டாவது, கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுதல். பல பெண்களிடத்தில் இல்லாத குணம் அதுதான். இப்போது இல்ல மஷா அல்ல பாதுகாத்தவர்களை தவிர, கஷ்டப்பட்டு உள்ள வருவார், கதவை தட்டுவார், வந்துட்டாரா கதவை துறமான்னு சொல்லி பிள்ளை அனுப்புவாங்க, டீ கொடு டீ போட்டு கூடமான்னு கேட்பாங்க. இப்பதானே வந்திருக்கீங்க, பொறுங்க, பிள்ளைக்கு வேலை பார்க்கணும், பிள்ளைக்கு பிள்ளைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஹூரிலின் பெண் தெரியுமா? அந்த ஹூரிலின் பெண் உங்களுடைய கணவன் மறுமையில் கிடைத்தால், கதவு தட்டப்பட்டால் என்ன சொல்வாள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யாக லனா வ அஹ்யானா லக், எங்களுக்காக உங்களை படைத்த கதவு அப்பதான் திறப்பான் நரகத்திலிருந்து வெளியே வந்து. அப்போ அந்த இரண்டு பெண்ணை பெண்கள் சொல்லுவார்கள், மனைவிமார்கள் சொல்லுவார்கள், உங்களுக்காக எங்களை படைத்த, எங்களுக்காக உங்களை படைத்த அந்த அல்லாவிற்கே எல்லா புகழும். அவன் அவ்வளவு உச்சத்தில் போய் சொல்லுவான், சொர்க்கத்தில் என்ன மாதிரி யாருமே கிடையாது இந்த வார்த்தைக்கு பிறகு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, வாங்கம்மா உட்காருங்க, என்ன வேணும், என்ன செய்யணும் உங்களுக்கு, இப்போ எப்படி இருக்குது நிலைமை, சந்தோஷமா இருக்கீங்களா? அழகிய வார்த்தைகளை கொண்டு பழகுதல், பேசுதல், அவனுடைய சூழ்நிலையை புரிந்து பழகி கொள்ளுதல், அவனிடத்திலே பேசுதல். ஒன்பதாவது, கணவனுக்கு முன்னால் சப்தங்களை உயர்த்தி பேசுதல் பாவம். கணவனுடைய உள்ளம் மோகும்படியாக நடந்து கொள்ளுதல் பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுக்கு அவ்வளவு பணிவை காட்ட சொன்னார்கள், உங்களுடைய சப்தம் அல்லாவிற்காக, அல்லாவிற்காக உங்களுடைய கணவனுக்கு முன்னால் தாழ்ந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஏன் அது ஒரு மரியாதையாக செய்கிறேன், அது என் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாக கருதுகிறேன், அல்லாஹ் அதை கொண்டு உங்களுக்கு பல மடங்கு கூலி கொடுப்பார். இன்னைக்கு அவங்க பேசினா அவர் வீட்டை விட்டே வெளியே ஓடிடணும் அப்படி இருக்கும். இல்லை மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நிலைமைகளை சீர்படுத்துவானாக. இந்த இரண்டு குடும்ப உறவுகளும் பிரிவதில் இன்பம் காணக்கூடியவன் உங்களை விட, உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை விட அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட இபிலீஸ். ஹதீஸ் நினைவுபடுத்தி கொண்டு இருக்க வேண்டிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இபிலீஸ் தன்னுடைய அரிசை சிம்மாசனத்தை கடலிலே அமைக்கிறான், தன்னுடைய படைகளை அழைப்பான், வா வரிசையா வாங்கப்பா, என்ன செஞ்சீங்க, இந்த மாதிரி அங்க போன அவரை புறம் பேச வச்சுட்ட, போ போ, நீ என்ன செஞ்ச, போய் பேச வச்ச, போ போ, என்ன செஞ்ச, திருட வச்ச, போ போ, எல்லாம் பாவம் அடிக்க கொண்டே போவா. இபிலீஸ், நான் ஒன்னு செஞ்ச, என்னடா செஞ்ச, என்னப்பா செஞ்ச, ரெண்டு கணவன் மனைவி சந்தோஷமா தான் இருந்தாங்க, நிம்மதியா தான் இருந்தாங்க, சின்ன வார்த்தைய மனசுக்குள்ள போட்டேன், இதை பேசுறா அப்படின்னு அவர் பேசினார். மனைவி பேச ஆரம்பிச்சாங்க, அவர் இவரை பத்தி பேசினார், அவங்க அம்மா அவருடைய குடும்பத்தை பத்தி பேசினார், நான் சொன்ன அவர் மட்டும்தானா, நீனும் பேசு, நீனும் பேசு, நீனும் பேசு, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு நான் திரும்பி நான் சந்தோஷமா வந்துட்டேன்மா, சைத்தான் இறங்கி வாடா வாடா வாடா, உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சொல்லி, நீதான் நியாயமே, நீதான் சிறந்தவன் உயர்ந்தவன் என்று அணைத்துக் கொள்வான். வேறு சில ஹதீஸ்களில் தனக்கு பக்கத்திலே அமர வைத்துக் கொள்வான். இபிலீஸ் உங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய சண்டையில் மகிழ்ச்சி அடைகிறான். ஏதாவது சண்டை வருதா, வந்துட்டான்டா இபிலீஸ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், உள்ள போறீங்களா, பிஸ்மில்லா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வீடுகளிலே நீங்கள் நுழையும் பொழுது பிஸ்மில்லா என்று கூறி நுழைந்தால், அல்லாஹ்வுடைய பெயர் கூறி நுழைந்தால், ஷைத்தான் சொல்லுவான், இன்னைக்கு நமக்கு இங்க தங்குமிடம் கிடையாதுப்பா, வேற வீட்டை பார்த்து போனோம்.
அல்லாஹ்வுடைய பெயர் கூறாமல் நினைந்தால் ஏ வாங்க 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 இங்கதான் நம்முடைய வீடு என்று எல்லாவரையும் அழைத்து உள்ளே உட்கார்ந்து கொள்வான். அல்லாஹ்வுடைய பெயர் கூறாமல் சாப்பிட்டால் அன்றைய இரவு உணவும் அவனுக்கு அங்கேதான். சைத்தா அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இருந்தா சும்மா இருப்பானா? என்ன செய்வான் சைத்தானா? வீட்டுக்கு வெளியிலேயே பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா சண்டை இருக்குமா? பிரச்சனை இருக்குமா? சச்சரவு இருக்குமா? கவலை இருக்குமா? லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியமாக வாழ வேண்டிய வாழ்க்கை, மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய வாழ்க்கை, அன்பையும் பாசத்தையும் மாறி மாறி காட்டி இந்த உலக வாழ்க்கையுடைய அத்துணை கவலைகளையும் மறக்க வைத்து ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக இந்த உலகத்திலே கணவனையும் மனைவியையும் ஆக்குவது இருவரின் மீதும் கடமையாக்கப்பட்ட கடமை. இன்னைக்கு பிரச்சனைகளையும் தலாக்களையும் சச்சரவுகளையும் சண்டைகளையும் அடித்தலையும் இருவரும் மாறி மாறி ஏசுறுதலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இது முசீபா, இது முசீபா, சோதனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக.